அமைதி அமைதி வடசென்னை மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் சரி முதல்ல வந்து ரொம்பவும் பெரும் சிறப்பாக வைக்கக்கூடிய ஒரே அதிமுக கட்சி மட்டும்தான் திமுக கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் களத்தில் இது போல் வந்து இது போல் 2015 வந்த இது போல் தொடர் மழையின் காரணமாக மிக சிறப்பான பேர் எடுத்ததே வந்து அதிமுக ஆட்சி மட்டும்தான் தம்பி தம்பி எங்கள் அண்ணன் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம ஏற்க முடியுமா தம்பி? 2015 இப்போ கூட நான் 5 நாளாக தான் களத்தில் நிற்கிறேன் தம்பி. 40 நாள் நின்னவேன் நானே சான்று உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த எல்லாருக்கும் பதிவு இருக்கும். 40 நாள் மக்களுக்கு சோறுபட்டு உடை கொடுத்து போர்வை கொடுத்து அந்த கழிவுகளெல்லாம் அள்ளி குப்பை கொடுத்தேன் தம்பி. இதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா மாநிலங்கள்லேருந்தையும் உணவுப் பொருளை கொண்டு வந்தாங்க பெங்களூர்லேருந்து. இங்கே பாருங்கள், குறிப்பாக தம்பி மகேஷ் பாபு உள்ளிட்ட தெலுங்கு நடிகர்கள்லாம் தெருவில் இறங்கி வசூலித்து அனுப்புனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கொடுங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் லேபிள் ஒட்டி அவங்க படம் ஒட்டினோடனே திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வாங்கி குடோனில் மூடி வச்சு தம்பி 3-4 மாதம் அப்படியே வச்சு குப்பையில் ஒட்டினது இருக்குது தம்பி. இவங்க என்ன தம்பி சேவை செஞ்சாங்கன்றீங்க தம்பி? 300 கோடி தம்பி, வேற கொடையாளர்கள் கொடுத்தது மட்டும் 300 கோடி. அதில் எவ்வளோ மக்களுக்கு போச்சு சொல்லுங்க. சும்மா அதை பேசக்கூடாது. அதிமுக அதை செஞ்சு தம்பி இந்த மாதிரி நானும் தானே தெளிவாக சொல்கிறேன். 300 கோடி வந்ததா இல்லையா? கொடையாளர்கள் இந்த பேரிடர் நிதியாக கொடுத்தது எவ்வளவு? 300 கோடி. என்ன பண்ணீங்க அது? எவ்வளோ உணவுப் பொருள்களை குடோனில் சேமித்து அப்படியே வச்சு அம்மா ஜெயலலிதா படம் ரெட்டலர் ஜெயலலிதா படம் ரெட்டலையை ஒட்டி ஒட்டி கொடுக்குறேன்னு வச்சுருந்து குடுத்தியெல்லாம் குப்பையில் ஒட்டிடலாம். நான் இந்த தொலைக்காட்சிகள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நான் வலையில எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன். இதெல்லாம் கொடுமை தம்பி. ராத்திரியில் செம்பஞ்சேரி அந்த ஏரியை வெட்டி விட்டு ஒரே செம்ப பதில் இருக்கா? இவங்க அவங்கள ஒப்பிடுவாங்க, அவங்க இவங்கள ஒப்பிடுவாங்க. யாரு சரி, நானும் தயாராக இருக்கேன். எந்த தொலைக்காட்சியில் நீ ஜெயில வச்சுக்கிடுவோமா வர சொல்லுங்க. ஆனால் நேரலையெல்லாம் விவாதிக்கணும், நேரலையில் தான் விவாதிக்கணும். நீங்கள் எடுத்து வெட்டி தொகுத்து அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நேரலையில் நான் எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோட விவாதிக்க தயாராக இருக்கேன், வர சொல்லுங்க. சும்மா பேசக்கூடாது தம்பி. இவங்க தம்பி இந்த 2 கட்சி ஆட்சிகளை ஒழிக்காமல் இந்த நாட்டை நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சியும் அமையாது. சும்மா வெட்டி பேச்சு. வரக்கூடிய பிஜேபி கண்டிப்பாக வந்து வந்துடும். அரே பிஜேபி எங்கிட்டு வரும்?